சிம்பு அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு முன்னணியில இருக்கிற கதாநாயகர்கள். ரெண்டு பேருமே தான் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து மறைமுகமா சண்டை போட்டுக்கிறாங்க அவங்கவுங்க திரைப்படங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில டயலாக் எல்லாம் கூட இவரை இவரை தாக்குற மாதிரி, சிம்புவை தனுஷ் தாக்குற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமா ரெண்டு பேரும் நிறைய மேடைகள்ல ஒன்னா சேர்ந்து பாடுறது, கட்டி பிடிச்சிக்கிறது, அவுட் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு தன்னோட ரசிகர்கள் கூட இந்த மாதிரி மோதிக்க கூடாது, நீங்களும் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரசிகர்கள் இதை ஒருபோதும் மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதனால நாங்க சண்டை போட்டுட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியே இவங்க ரெண்டு பேருடைய கருத்துக்களும் அமைஞ்சிருக்கு. இப்போ வேலையில்லா பட்டதாரி படத்துடைய ஸ்டில்ஸ் எல்லாம் வெளிவந்திருக்கு, ட்ரெய்லரும் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து சிம்புடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து தனுஷோடைய இந்த படத்துடைய ஸ்டில் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்மறையா நெகட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்டில்ஸ் எல்லாம் என்ன, காலை 2 படத்துடைய ஸ்டில்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து தனுஷோடைய ரசிகர்கள் கோபம் அடைஞ்சு எதிர்கருத்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நடிகர்கள் ரெண்டு பேருமே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலை மேல எந்த ரசிகர்களும் இல்லை. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ இதை தொடர்ந்து சிம்புவும் தனுஷும் என்ன பண்ண போறாங்க, சும்மா வேடிக்கை பார்க்க போறாங்களா, இல்ல இதுக்காக ஏதாச்சும் கருத்து இல்ல அறிக்கை ஏதாச்சும் வெளியிடுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.